ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். பூனைக்கு இடம் கொடுத்து மாண்ட கழுகு. சிறுவர் கதை. நூல் தொகுப்பு பஞ்சதந்திர கதைகள். ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன். குரல் எஸ் பிரஜன். சரவணகுமார். ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு காரைக்குடி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். பூனைக்கு இடம் கொடுத்து மாண்ட கழுகு. கங்கை கரையில் திரிகூட மலை என்று ஒரு மலை இருந்தது. அதற்கப்பால் ஒரு பெரிய இத்தி மரம் இருந்தது. அந்த மரப்பொந்தில் ஒரு கிழட்டு கழுகு வாழ்ந்து வந்தது. அந்த கழுகுக்கு கண்ணும் தெரியாது, கால்களில் நகமும் கிடையாது. அதற்காக இறக்கப்பட்டு காட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் தாம் தாம் தேடுகின்ற இரையில் சிறிது சிறிது கொண்டு வந்து கொடுத்து அதை காப்பாற்றி வந்தன. ஒரு நாள் அந்த இடத்திற்கு பூனை ஒன்று வந்து சேர்ந்தது. அது பறவைகளின் குஞ்சுகளை பிடித்து தின்னும் நோக்கத்தோடு தான் அங்கே வந்தது. அந்த பூனையை கண்டதும் அங்கிருந்த பறவை குஞ்சுகளெல்லாம் பதை பதைத்து கத்தின. கண் தெரியாத அந்த கழுகு ஏதோ கெடுதல் வந்து விட்டது என்று துடித்து அந்த குஞ்சுகளை பார்த்து ஏன் பயந்து கத்துறீர்கள் என்று கேட்டது. இதற்குள் அந்த பூனை தந்திரமாக நாம் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி கழுகின் முன் போய் நின்று கொண்டு ஐயா வணக்கம் என்று கூறியது. நீ யார் என்று கேட்டது கழுகு. நான் ஒரு பூனை என்றது பூனை. நீ இப்பொழுது இந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடு, இல்லையானால் உன் உயிர் போய்விடும் என்று கழுகு எச்சரித்தது. ஐயா கழுகாரே, முதலில் என் கதையை கேளுங்கள், அதன் பின் நீங்கள் என் மேல் கோபித்து கொண்டாலும் சரி. சாதி வேறுபாட்டை மனத்தில் கொண்டு மற்ற பிராணிகளை கொல்லுவதும் சாதிக்கு ஒரு நீதி என்ற முறையில் உபசாரம் செய்வதும் நேர்மையான முறையல்ல. அவனவன் கொண்டுள்ள ஒழுக்கங்களை கண்ட பின்பே எது செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும் என்று பூனை கூறத் தொடங்கியது. நீ இங்கு எதற்காக வந்தாய், அதை முதலில் சொல் என்றது கழுகு. நான் கங்கை கரையில் வாழ்கிறேன். நாள்தோறும் கங்கை நதியில் உடல் முழுவதும் அமிலக் குளித்து சாந்திராயணம் என்ற விரதத்தை செய்து வருகிறேன். நீர் மிகுந்த புண்ணியவான் என்று கேள்விப்பட்டேன். அதனால் உம்மை பார்த்து போகவே புறப்பட்டு வந்தேன். ஏனெனில் வயது முறிந்த அறிவாளிகள் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டு அவர்களிடம் தர்மோபதேசம் கேட்பது ஒருவனுடைய கடமை என்று தர்ம சாத்திரம் படித்தவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள். உம்மிடம் அரங்கேற்க வந்த என்னை நீர் கொல்ல நினைத்து விட்டீர், இது சரியா? பகைவர்களும் கூட தம்மை அடுத்தவர்களுக்கு நன்மையே செய்வார்கள். பகை கொண்டு தன்னை வெட்ட வருபவனுக்கும் மரம் நிழல் கொடுத்து களைப்பாற்றும். நிலவு தீயவன் வீட்டிற்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. பெரியவர்கள் புதியவர்களுக்கு உபகாரம் செய்வார்கள். எவனொருவன் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்து முகம் வாடி திரும்புகிறானோ அவன் வீட்டு புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு தன் பாவத்தை அங்கே விட்டுவிட்டு செல்லுகிறான் அந்த விருந்தாளி என்று சொல்லுவார்கள் என்று பூனை சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் இறைச்சி அருந்துவதும் அதற்காக உயிர்களை கொல்லுவதும் உங்கள் குலத்துக்குரிய குணம் அல்லவா என்று கிழட்டு கழுகு கேட்டது. சிவசிவா, என்ன தீயவரை? பஞ்சமா பாதகத்தில் பெரிய பாவம் கொலைப்பாவம். அப்பாவம் செய்பவர்கள் தீய நரகமடைவார்கள். அறநூல்கள் பல அறிந்துள்ள நான் இத்தீய கொலை தொழிலை விட்டுவிட்டேன். நல்ல பல வகைகளை உண்டு வாழ்கிறவர்கள் பாவச் செயல் செய்ய புகுவார்களா என்று பூனை தன்னை பற்றி உயர்வாக பேசிக்கொண்டது. கழுகும் கடைசியில் அதை நம்பியது. பூனையும் தன்னோடு இருக்க அது இடம் கொடுத்தது. பூனை பிறகு கழுகுக்கு தெரியாமல் மெல்ல மெல்ல நடந்து சென்று இளம் பறவை குஞ்சுகளை பிடித்து தின்று கொண்டிருந்தது. நாளடைவில் தங்கள் குஞ்சுகளை காணாமல் பறவைகள் தேடத் தொடங்கியது. இது தெரிந்தவுடன் பூனை அங்கிருந்து ஓடிவிட்டது. தங்கள் குஞ்சுகளை தேடி வந்த பறவைகள் கழுகிருக்கும் பொந்தில் வந்து பார்த்தன.
பூனை தான் கொன்று தின்ற குஞ்சுகளின் வெள்ளெலும்பையும் சிறகுகளையும் கழுகு பொந்தின் எதிரிலே போட்டு வைத்திருந்தது. அந்த எலும்புகளை சிறகுகளையும் கண்ட பறவைகள் கழுகுதான் தன் குஞ்சுகளை கொன்று தின்றுவிட்டது என்று நினைத்து கோபம் கொண்டன. எல்லாமாக கூடி வந்து அந்த கிழட்டு கழுகை கொத்தி கொத்தி கொன்றுவிட்டன. குணம் தெரியாமல் யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது என்பதான் இதனால் நன்கு விளங்குகிறது. ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் ஆசையால் நேர்ந்த அழிவு சிறுவர் கதை நூல் தொகுப்பு பஞ்சதந்திர கதைகள் ஆசிரியர் பாவலர் நாராயணாட்சியப்பன் குரல் ஸ்ரீநிதி சரவணகுமார் கேவிசாலா மழையர் மற்றும் தொடக்கப்பள்ளி 5ஆம் வகுப்பு காரைக்குடி. இம்மிநூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம் ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். ஆசையால் நேர்ந்த அழிவு. ஒரு வேட்டையன் காட்டுக்கு வேட்டைக்கு போய் ஒன்றும் கிடைக்காமல் பல நாள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு மானை கண்டான். அதன் பின்னே விரட்டி கொண்டு ஓடி அம்பெய்து கொன்று அதை தூக்கி கொண்டு தன் செறி நோக்கி நடந்தான். வழியில் ஒரு பெரிய பன்றியை கண்டான். உள்ள மான் போதாதென்று இந்த பன்றியையும் எய்து கொன்றால் 2 நாள் சாப்பாட்டுக்காகும் என்று அதன் மேல் அம்பெய்தான். அந்த பன்றி கோபம் கொண்டு அவன் மேல் பாய்ந்தது. அவனை கொன்று தானும் செத்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு நரி வந்தது. சித்து கிடக்கும் வேட்டையனையும் மானையும் பன்றியையும் கண்டு ஆஹா 3 நாட்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லிக்கொண்டே வேட்டையன் வைத்திருந்த வில்லின் நாணை போய் முதலில் கடித்தது. தான் அருந்தவுடன் வில்கம்பு சடக்கென்று விழிந்து நரியின் வயிற்றில் குத்தியது. உடனே அந்த நரியும் செத்து விழுந்தது. ஆசை மிகுந்திருக்க கூடாது.